Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு எப்படி ஒரு வடை பண்ணலாம்னு பார்க்கலாங்க. சிம்பிளா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்ல முக்கா கப் லெஃப்ட் ஓவர் ரைஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு அரிசி மாவு, ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி. இப்ப இந்த ரைஸ் வந்து நம்ம அரைச்சிடலாம். ஒரு மூணு ஸ்பூன் இல்ல ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். ரைஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி தான் விட்டேன் நானு, இந்த பதத்துல அரைச்சிக்கோங்க. இப்ப அரைச்ச மாவுல வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வடை பதத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு வந்து நமக்கு கணக்கு இல்ல, வடை பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். பாருங்க, இப்ப எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு டேஸ்ட் பாத்துக்கோங்க. பாத்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் தொட்டுக்கிட்டு எண்ணெய் சூடு ஆயிடுச்சு, நம்ம தட்டி வடைங்களை போடலாங்க. பாருங்க, இந்த சைஸ்ல தட்டிக்கோங்க. வடை தட்டிக்கிட்டு எண்ணெயில போட்டுக்கோங்க. நம்ம ஒரு ஒரு வடை தட்டும் போதும் தண்ணிய கையில தடவிட்டு அதுக்கப்புறமா தட்டிக்கோங்க, ஒட்டாம வரும். பாருங்க, நல்லா ரெண்டு பக்கமும் பிரவுன் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்ம வடையெல்லாம் எடுத்துடலாங்க. ஓகே, இப்போ நம்மளோட ரைஸோட ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.